ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். இன்றைய வீடியோக்கான கேள்வி என்னதுன்னா, சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல வர ஜெனிலியா மாதிரி ஒரு முறை முட்டினா கொம்பு வரும்னு யாருக்காச்சும் ரெண்டு முறை முட்டிக்கிட்ட அனுபவம் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சின்ன வயசுல இப்படி பண்ணிருக்கேன். சரி, பெரிய கொம்போட ஆடு மாடு இதெல்லாம் வந்துச்சுன்னா அடியாத்தி ஒரே குத்துல குடல உருவி எடுத்துருமோன்னு பயம் வந்துடும். அதை விட பெரிய கொம்புகளோட சில விலங்குகளும் இருக்கு, அதெல்லாம் தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்றேங்க. உங்க ஒரு நொடி லைக்குக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். இந்த வீடியோல இருந்து அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். சந்திரமுகி படத்துல வர அரண்மனைக்குள்ள காட்டுற கொம்புங்க மாதிரி ரொம்ப ஸ்கேரியா இது இருக்கு. இந்த மாதிரி பெரிய கொம்புகளோட இருக்க மாடுகளை சென்ட்ரல் ஆப்பிரிக்கால தான் பார்க்க முடியுமா? இது கருப்பு, வெள்ளை, பிரவுன் அண்ட் இன்னும் அதிகமான மிக்சட் கலர்ஸ்ல இருக்கும். அதுல ஸ்பெசிபிக்கா பிரவுன் கலர் தான் மேக்சிமம் பார்க்க முடியும். இவ்வளவு பெருசா இருக்க இதோட கொம்புங்க பாத்தீங்கன்னா 2.4 மீட்டர் வரைக்கும் வளருமா. இது நம்ம உயரத்தை விட அதிகம். நம்ம ஊர்கள் எல்லாம் விவசாயத்துக்கு மாடுகளை எப்படி பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி இவங்களும் இந்த பீஸ்ட ஃபார்மிங்க்கு யூஸ் பண்றாங்க. 2004 இதோட பெரிய கொம்புகளுக்காக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி மாடுகளை போட்டிக்கு எல்லாம் பயன்படுத்தினா அவ்வளவுதான், உடல உருவி காக்காவுக்கு போடுறோம். கேப்ரா ஐபாக்ஸ், இது அல்பைன் ஐபாக்ஸ்னு கூப்பிடுவாங்க. யூரோப்ல இருக்க மலைப்பகுதிகளில் இந்த வகை ஆடுகளை பார்க்க முடியும். இது பிரவுனிஷ் கிரே கலர்லயும் மற்ற செம்மறி ஆடு சைஸ்லயும் இருக்கும். பட் இதோட கொம்புங்க திருவிழாலாம் பெரிய சங்க கையில வச்சு ஊதுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. அதனால இதை பகச்சுக்கிட்டா நமக்கு அதோட கொம்பை வச்சே சங்கு ஊதிரும். இதுல ஆண் பெண் ஆடுங்க மேட்டிங் சமயத்துல மட்டும்தான் ஒன்னா இருக்குமா, மற்ற சமயம்லாம் தனித்தனியா தான் வாழும். இதுல ரெண்டுத்துக்குமே பெரிய கொம்புகள் இருக்கும். அதனால மீச தாடி வச்சுதான் ஆனா பெண்ணான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரஸ்புட்டின், ஏ கோட் வித் த லாங்கஸ்ட் ஆர்ம். பனிக்காக போர்வை போத்தின மாதிரி இருக்க இந்த பனங்கள் மண்டைய 2017 பெரிய கொம்பு வச்சிருக்கிறதால கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கான். இதோட கொம்புங்க ஸ்ப்ரெட்டடா இருக்கும் போது 132.2 சென்டிமீட்டர்ல இருந்திருக்கு. இப்போதைக்கு உயிரோட இருக்க ஆடு வகைகள்ல இந்த பனங்கள் மண்டையனுக்கு தான் கொம்பு ரொம்ப பெருசான். இதை மார்டின் பீட்டர்னு ஒருத்தர் வளர்க்கிறாரு. நீங்க ஆஸ்திரேலியா பக்கம் போனா இந்த ஆடு பாருங்க, பார்க்கவே அற்புதமா இருக்கு. த்ரீ ஹார்ன்டு கவு, மூணு கொம்பு இருக்க காளைகளை அதிக பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவும் அன்கோழி வகையை சேர்ந்தது தானா? இதுங்களோட கொம்பும் அதே மாதிரி 2.4 மீட்டருக்கு வளருமா. இப்படி மூணு கொம்புங்க இருக்கிறதால மத நம்பிக்கையோட இதை பார்க்கிறாங்க. அண்ட் ஆல்சோ யாரும் இதை வாங்குறதுக்கு முன் வர மாட்டாங்களாம். இந்த வகை மாடுகள்லாம் மேக்சிமம் மனிதர்களை சரவுண்ட் பண்ணி தான் வாழும், கிட்டத்தட்ட வீட்டு விலங்கு மாதிரி. பரால், இந்த ஹிமாலயன் ப்ளூ ஷிப் பரால பாருங்க. அழகான ப்ளூஇஷ் ரோமத்தோட திட்டத்திட்ட படிஞ்ச மாதிரி இருக்கு. இன்டர்நெட்ல வர மேக்சிமம் இதோட பிக்சர்ஸ் எல்லாம் ப்ளூ கலர்ல இருக்காதான். பேரலுக்கு அகலமான அழகான பெரிய கொம்புங்க இருக்கு. இதுல ஆண் பெண் ஆடுகளை உருவத்தை வச்சுதான் வேறுபடுத்த முடியுமா? ஆண் ஆடு பெண் ஆட்டை விட நல்லா கொழுத்து கிடக்குமா? இதுல ஆண் ஆடுகளுக்கு மெச்சூர் ஆகுற வரைக்கும் கொம்பு ஸ்ட்ரைட்டா வளரும். அதுக்கு பிறகுதான் 1.3 மீட்டருக்கு சுருண்ட மாதிரி வளர்ந்துட்டு வருமா. ஆடு வளர்க்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கம்பீரமா தெரியற ஆட்டை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். ரைனோ, ஏசியா பசிபிக் அண்ட் ஆப்பிரிக்கால காண்டாமிருகத்தை அதிகம் பார்க்கலாம். நிலத்துல வாழ்ற அதிக எடை இருக்கிற உயிரினங்கள்ல காண்டாமிருகமும் ஒண்ணு. இது ரைனோசரசஸ் வகையில பிறந்த உயிரினம். மொத்தம் பிளாக், ஒயிட், இந்தியான ரைனோசரஸ்னு மூணு ஸ்பீசிஸ்ல இருக்கு. இதுக்கெல்லாம் மூக்கு கிட்ட வீங்கின மாதிரி பெரிய கொம்பு இருக்கும். இதை மத்த விலங்கு கிட்ட தண்டை போட்டு பலத்தை காட்டுறதுக்கு பயன்படுத்திக்குதுங்க. ஒரு முழுசா வளர்ந்த காண்டாமிருகத்துக்கு 2.8 இருந்து 4 மீட்டர் வரைக்கும் கொம்பு வளருமா. ஸ்பீசிஸை பொறுத்து ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், இரட்டை கொம்பு காண்டாமிருகம்னு மாறுபடும். பிளாக் பக், இதெல்லாம் தாவர உண்ணிகள். பச்சையா இருக்க மலைப்பகுதிகளில் இந்த வகை மான்களை பார்க்க முடியும். இது சம ஃபாஸ்டா தாவி தாவி ஓடும். அது மட்டும் இல்லாம எப்பேற்பட்ட மலைப்பகுதியில கூட அசால்ட்டா ஏறிடுமா. இதுக்குன்னு ஆவரேஜான உருவம் கிடையாதான். பட் இதோட கொம்புகள் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து 5 அடி உயரத்துக்கு வளருமா. அண்ட் இந்த கொம்பை பார்க்கறதுக்கு கையில் ஆயுதத்தை வச்சு வாடாய அமைச்சு வாழ்க்கா பஜ்ஜின்னு சண்டை போடுவாங்களே அந்த மாதிரி தான் தெரியுது. கிமிட்டர் ஹார்ன்ட் ஆரிக்,
ரெண்டு பெரிய குச்சியை எடுத்து மண்டையில நட்டு வச்ச மாதிரி நச்சின்னு இருக்கு. இதோட ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்க கொம்புக்காக பலர் இதை வேட்டையாடிட்டு வராங்க. நார்த் அமெரிக்கால நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவர் மண்டையினை பார்க்கலாம். பட் இப்ப இது பாத்தீங்கன்னா அழிஞ்சிட்டு தான் சொல்லி கிடக்காங்க. அதாவது காட்டு பகுதியில மட்டும்தான் இதை பார்க்க முடியாது. ஆனா இப்பவும் ஜூக்கள்ல பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்க. இப்படி காட்டு விலங்குகளை கொம்புக்காக வேட்டையாடுறது கஷ்டமா தான் இருக்கு. இதோட கொம்பு எல்லாம் 101.6 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வளருமா. ஜெயிண்ட் ஈலாண்ட், இத மரிமான்னு சொல்றாங்க. சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இந்த வகையான விலங்குகளை பார்க்க முடியும். இது காட்டுத்தனமா வளர்ந்து பயம்புறுத்துற மாதிரியான கொம்புகளை வச்சிருக்கு. இதோட கொம்பு பாத்தீங்கன்னா சுருளா வளர்ந்து அப்புறம் பெருசா நீண்டு கிடக்கு. இந்த விலங்கு பாத்தீங்கன்னா இதோட உருவத்துக்கும் கொம்புக்கும் பெயர் போனது. இதுல ஆண் மரிமானுக்கு 125 சென்டிமீட்டர் கொம்பும் பெண்ணுக்கு 70 சென்டிமீட்டர் கொம்பும் இருக்குமா. நான் இதோட கொம்பை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதை விட உருவத்தை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா மாடோட சைஸுக்கு இது இருக்கு. டெக்சாஸ் லாங்ஹார்ன், இவன் பெரிய கொம்பு இருக்கிற கொம்பு. இது பாத்தீங்கன்னா ஹைபிரிட்ல உருவாக்குன உயிரினம். ஸ்பானிஷ் அண்ட் இங்கிலீஷ்னு ரெண்டு வெவ்வேறு உயிரினத்தை கலப்பினமா இதை உருவாக்குனாங்க. அதனால இதோட எல்லா ஸ்பீசிஸ்லயும் கொம்பும் கலரும் உருவமும் ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா இதுக்கு 6 அடி நீளத்துக்கு கொம்பு வளருமா. மேக்சிமம் ரெண்டு கொம்போட முனையும் மெசர் பண்ணா 2.57 மீட்டருக்கு இருக்குமா. அண்ட் பார்க்கறதுக்கு இதுவும் ஆன்கோல் மாதிரி தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்றீங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.